அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலை பற்றி தான். ஸோ அந்த சேலப்போ என்னென்ன பிராண்ட்ஸ் அவங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா அக்டோபர் 10ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் நடக்குது. அக்டோபர் 11ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்காக அந்த சேல் நடக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிராண்ட் என்னென்னா நோக்கியா 5.1 Plus ஸ்மார்ட் ஃபோன். நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸரோடு வருது, நல்ல ஆண்ட்ராய்ட் 1 ஸ்மார்ட் ஃபோன். நோக்கியா 6.1 Plus ஒரு ஆண்ட்ராய்ட் 1 டிவைஸ், அதுவும் நல்ல ப்ராசஸர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த சேலுக்காக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் அவங்க டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. நோக்கியா 5.1 Plus ஒரிஜினல் ப்ரைஸ் 10,999 ரூபா, கிட்டத்தட்ட 11,000 ரூபா. அதை வந்து அவங்க 10,499 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அதாவது 10,500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க டிஸ்கவுண்ட்டில். நோக்கியா 6.1 Plus ஒரிஜினல் ப்ரைஸ் 15,999 ரூபா, இந்த சேலுக்காக 14,999 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஃப்ளிப்கார்ட் அந்த மொபைல்ஸோட லிங்க்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்ன சொன்னேன், ஒரிஜினல் ப்ரைஸ் 10,999 ரூபா தான் நான் சொன்னேன். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா 13,490 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க நோக்கியா 5.1 Plus லான்ச் பண்ணும்போது வித்த ப்ரைஸ் 10,999 ரூபா தான். ஸோ ஏன் இந்த மாதிரி மக்களை 13,000 ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் 10,500 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா யார மேலே ஒரு 3,000 ரூபா கம்மியாகுதுன்னு நினச்சி வாங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் 10,999 ரூபா தான் நோக்கியா 5.1 Plus ப்ரைஸ். இப்போ நோக்கியா 6.1 Plus ப்ரைஸ் வந்து 15,999 ரூபா. நம்மளுக்கு நோக்கியா 5.1 Plus 500 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது, நோக்கியா 6.1 Plus 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அவ்வளோதான். அவங்க போட்டிருக்க ப்ரைஸ்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக இதை சொல்கிறேன். ஸோ நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற பிராண்ட் என்னென்னா ஆசஸ். ஸோ ஆசஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1 லான்ச் பண்ணதுனால எம்ஐக்கும் ஆசஸ்க்கும் ரொம்ப பெரிய காம்படிஷன் நடந்துச்சு 15,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில். இப்போது இந்த ஆசஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. 3GB ரேம், 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், 4GB ரேம், 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், 6GB ரேம் அண்ட் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட 3 வேரியண்ட்டை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த 3GB ரேம் வேரியண்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் 10,999 ரூபா, அதாவது 11,000 ரூபா. அதை வந்து நம்மளுக்கு ஆஃபராக 9,999 ரூபா கொடுக்குறாங்க, அதாவது 10,000 ரூபா. ஸோ 10,000 ரூபாக்கு ஸ்னாப்ட்ராகன் 636 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ 4GB ரேம் அண்ட் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட வர வேரியண்ட் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 12,999 ரூபா, அதை வந்து 10,999 ரூபா கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ 3GB ரேம் வேரியண்ட்டில் நம்மளுக்கு 1,000 ரூபா கிடைக்குது, 4GB ரேம் வேரியண்ட்டில் 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ 6GB ரேம் வேரியன்ட், ஸோ இந்த 6GB ரேம் வேரியண்ட்டை பற்றி நிறைய சொல்லலாம். கேமரா நல்லா கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது இந்த ரெண்டு வேரியண்ட்டை விட. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் 14,999 ரூபா, அதை வந்து 12,999 ரூபா கொடுக்குறாங்க, அதாவது 13,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த 6GB ரேம் வேரியண்டோட வர ஆசஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1. அது மட்டும் இல்லாமல் இவங்க அவங்க ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனான ஆசஸ் ஜென்ஃபோன் 5G-யை 29,999 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க, அதாவது கிட்டத்தட்ட 30,000 ரூபா. அதை வந்து 24,999 ரூபா, கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆசஸ் ஜென்ஃபோன் 5G-யில் நம்மளுக்கு 5,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற பிராண்ட் என்னென்னா மோட்ரோலோ. ஸோ மோட்ரோலோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மோட்ரோலோ 1 Power அந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த பிக் பில்லியன் டே சேலுக்கு ஆஃபரில் கொண்டு வரல. அவங்க கொண்டு வந்தது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன், மோட்ரோலோ Z2 Force. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34,990 ரூபா, கிட்டத்தட்ட 35,000 ரூபா. ஸோ அதை வந்து அப்படியே 50% நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க, 17,490 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 17,000 ரூபாய்க்கிட்ட நம்மளுக்கு சேவ் ஆகுது அந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா. நம்ம மோட்ரோலோ தரப்பில் இருந்து இரண்டாவதாக பார்க்க போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்னென்னா மோட்டோ X4. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 17,999 ரூபா, கிட்டத்தட்ட 18,000 ரூபா. அதை வந்து இவங்க 11,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில். அடுத்து என்ன பிராண்ட்னா சாம்சங். சாம்சங் கேலக்ஸி S8 இந்த
ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் சேலுக்காக 45,990 ரூபாயில் இருந்து 29,990 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ யாருனா இந்த சேலில் நீங்கள் சாம்சங் கேலக்ஸி S8 வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 15,000 ரூபா சேவ் ஆகும். சாம்சங் கேலக்ஸி ஆன் சிக்ஸோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னென்னா 13,500 ரூபா. அதை வந்து 10,999 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1,500 ரூபா கிட்ட சேவ் ஆகுது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கிக்கோங்க. சாம்சங் கேலக்ஸி ஆன் 8, சாம்சங் கேலக்ஸி ஆன் 8 ஒரிஜினல் ப்ரைஸ் 16,990 ரூபா. ஸோ அதை வந்து 14,490 ரூபா கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ Pixel 2 XL பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா விற்கிறாங்க ஒரிஜினல் ப்ரைஸ். அந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலுக்காக 40,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இப்போது அடுத்த பிராண்ட் என்னென்னா ரியல்மி. ரியல்மி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. Realme 1, Realme 2, Realme 2 Pro, Realme C1. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். Realme 1 இந்த சேலுக்கு அவங்க கொண்டு வரல. Realme 2, Realme 2 Pro, Realme C1 இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க, எல்லா வேரியன்ட்ஸுமே. ஸோ என்ன கொண்டு புதுசாக இதில் இவங்க கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஆஃபருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு கொடுக்கல. HDFC பேங்க் ஹோல்டர்ஸுக்கு 10% டிஸ்கவுண்ட், அவ்வளோதான் ரியல்மி இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலுக்கு அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு கொடுத்த ஆஃபர். இப்போது எம்ஐ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணுறாங்க. மிட்ரேஞ்சில் லோயர் எண்ட்லேருந்து ஹையன் வரையும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை 20,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலுக்காகவே Redmi Note 5 Pro அப்படின்னு சொன்னீங்க வைங்களேன், நம்மளை சுற்றி நிறைய பேர்கிட்ட எம்ஐ ஃபோன் இருக்கும். ஏன் நம்ம தெருவில் இருக்கட்டும், நம்ம ஊராக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு எம்ஐ ஃபோன். ஸோ எம்ஐ ரெட்மி நோட் 5 ப்ரோவோட ஒரிஜினல் ப்ரைஸ் 14,990 ரூபா. அதை வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலுக்காகவே 12,990 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது மூலமாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2,000 ரூபா சேவ் ஆகுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆசஸுக்கும் எம்ஐக்கும் காம்படிஷன் வந்துடும். நம்ம அடுத்து பார்க்க போகிற பிராண்ட் என்னென்னா ஆனர். ஆனர் மட்டும்தான் அவங்க லோ எண்ட்லேருந்து ஹையண்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலுக்காகவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோ எண்டான Honor 7S, Honor 7S ஒரிஜினல் ப்ரைஸ் 6,999 ரூபா. அதை வந்து 6,499 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 500 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது இந்த Honor 7S. Honor 7A பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3GB ரேம் அண்ட் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜோடு வரும். ஸோ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 8,999 ரூபா. அதை வந்து 7,999 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த Honor 7A 1,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 8,000 ரூபாய்க்கு இந்த Honor 7A வர்த்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து Honor 9N ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 3GB ரேம், 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ், 4GB ரேம் அண்ட் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜோடு வருது. ஸோ இப்போ 3GB ரேம் வேரியண்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,999 ரூபா, கிட்டத்தட்ட 12,000 ரூபா. அதை வந்து நம்மளுக்கு 9,999 ரூபா கொடுக்குறாங்க, 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. 4GB ரேம் அண்ட் 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜோட ஒரு வேரியண்ட் வந்து 13,999 ரூபா, அதாவது 14,000 ரூபா. இதை வந்து 12,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா Honor 9i பார்த்தீங்கன்னா 4 கேமராவோட வர ஸ்மார்ட் ஃபோன். ஃப்ரண்ட்லேயும் 2 கேமரா, பேக்லேயும் 2 கேமரா. ஸோ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 ரூபா, அதை வந்து 13,999 ரூபா கொடுக்குறாங்க ஆனர். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 2,000 ரூபா ஆஃபர் கிடைக்குது. இப்போ அடுத்து Honor 9 Lite, இதுவும் 4 கேமராவோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் அண்ட் 32GB இன்பில் ஸ்டோரேஜோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,999 ரூபா, அதை வந்து 9,999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 4GB ரேம் அண்ட் 64GB இன்பில் ஸ்டோரேஜோட ஒரு வேரியண்ட் வந்து 13,999 ரூபா, அதை வந்து 11,999 ரூபா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து நம்மளுக்கு 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா Honor 8 Pro, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 29,999 ரூபா, அதை வந்து கிட்டத்தட்ட 30,000 ரூபா அது, அதை வந்து 19,990 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 30,000 ரூபா ஸ்மார்ட் ஃபோனை நம்மளுக்கு 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க Honor 8 Pro, அதுவும் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா Honor 10. ஸோ Honor 10 ஒரிஜினல் ப்ரைஸ் 32,999 ரூபா, கிட்டத்தட்ட 30,000 ரூபா. ஸோ அதை வந்து 25,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு Honor 10 8,000 ரூபா சேவ் ஆகுது. Honor 10 வந்து Honor ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அவ்வளோதான் இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் ஆஃபரில் வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ நம்ம எல்லா
முக்கியமான ஸ்மார்ட் ஃபோன்ஸையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ரைஸ்லாம் சர்ச் பண்ணி ஸோ இந்த ஆஃபரில் நிறைய பேர் ஏமாந்துடக்கூடாதுன்னு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள்கிட்ட பாய். வாழ்க தமிழ்.